பொதுவாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மிட்டில் தொடங்குறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நிகழ்வு. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது எப்போ தொடங்கும்? பொதுவாக நம்ம வடகிழக்கு பருவமழைன்றது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கும் பார்க்குறோம். அதில் முன்ன பின்ன 5 நாள், ஸோ அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடங்கணும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வருடமாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு வந்து கிழக்கு காற்று வீசி தொடங்கியிருக்கிறது. ஸோ இப்போ சென்னையிலலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து நமக்கு கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசை நகர்ந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பட் இதை வச்சு நம்ம கிழக்கு திசை காற்று வச்சு நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இது மழை, அந்த கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்க வேண்டும். அந்த மழை பெய்த பிறகு நம்ம வந்து வடகிழக்கு பருவம் தொடங்கிச்சுன்னு சொல்லி நம்ம இந்திய மாநில மையம் வந்து அறிவிக்கும். இது வந்து ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லை ஒரு ட்ரஃபோடு சேர்ந்து தான் இந்த மழை தொடங்கும். இந்த வருடம் நமக்கு வந்து அக்டோபர் 22-23ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27-28ஆம் தேதிக்குள்ளே தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையோட தீவிரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இன்னும் நமக்கு வந்து அக்டோபர் ஆரம்பிச்சிட்டாலே எந்த மழை பெய்தாலுமே அது வந்து நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியில் பெய்கிற எல்லா மழையுமே அது வடகிழக்கு கணக்கில் தான் நமக்கு போய் சேர்ப்பது. ஸோ அந்த ஆன்செட்ன்றது வந்து தொடக்கன்றதுன்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் தவிர அது வந்து மற்ற எந்த சிக்னிஃபிகன்ஸும் அது கிடையாது. ஸோ இப்போதைக்கு கடந்த சில நாட்களாக நம்ம தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் நல்ல மழை பெய்தது. முன்னே நேற்று பார்த்திங்கன்னா மதுரையில் சில பகுதியில் 100 மில்லிமீட்டர் கிட்ட நம்ம மழை பதிவானதை பார்த்தோம். ஸோ அடுத்து வர சில நாட்களுமே பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள் அது மேற்கு உள் மாவட்டங்களில் மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதிக்கு மேலே ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த காற்றழுத்த பகுதி எப்படி அது கடலோர மாவட்ட சென்னை தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்தால் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். அதை வச்சே நம்ம அந்த ஆன்செட் பருவமழை தொடங்கிடுச்சுன்னு நம்ம ஆன்செட்டும் நம்ம இந்திய வானிலை அறிவிக்கும். ஸோ அந்த காற்றழுத்த பகுதியோட அதோட திசை நோக்கி தான் நமக்கு வந்து இந்த அக்டோபர் எப்படி முடிய போகுதுன்றது தெரியும். இப்போ அக்டோபர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு வந்து சராசரியை விட சற்று குறைந்து, அதாவது நம்ம கடலோர மாவட்டங்களில் இருக்கும்போது நான் அவங்களுக்கு சற்று குறைந்து மழை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், அதாவது நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை இந்த போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சராசரியை விட அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தென் மாவட்டங்களுக்கு வந்து அதிகமான மழையும் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து அக்டோபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குறைந்த சராசரி விட குறைந்த மழை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர், அதாவது மிட் நவம்பர்லேருந்து நம்ம மிட் டிசம்பர் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபேஸாக எதிர்பார்க்குறோம். ஸோ அப்பயும் வந்து நம்ம இந்த காற்றழுத்த பகுதி எப்படி வருதோ, புயல் சின்னங்கள் எப்படி எதை நோக்கி நகரி வருதோ அதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த பருவமழை எப்படி முடிய போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் ட்ரெண்டை பார்க்கும்போது நம்ம தென் மாவட்டங்களுக்கு சராசரி விட அதிக மழையும் கடலோர மாவட்டங்களுக்கு அந்த சராசரியை ஒட்டியே மழை இருக்கும்னு இது எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அதிகமாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளில் இருந்திருக்குது, இந்த ஆண்டு எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஸோ நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமான மழை, அதாவது வடகிழக்கு பருவமழையில் இது வரைக்கும் அதிகமான மழை பெய்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997, அதுவும் வந்து ஒரு எல்னினோ இயர் தான். ஸோ இந்த எல்னினோ வருஷத்தில் கிட்டத்தட்ட 1997 810 மில்லிமீட்டர், அதாவது 810 mm ரெயின்ஸ் நமக்கு பதிவானது. சராசரின்றது பார்த்திங்கன்னா இந்த மூணு மாதத்தில் தமிழகத்துக்கு ஒரு 450 மில்லிமீட்டருக்கு கிட்ட நமக்கு மழை கிடைக்கும். ஸோ கடந்த சில ஆண்டுகளில் பார்க்கும்போது 2021 இருக்கட்டும் கிட்டத்தட்ட 700 மில்லிமீட்டர் கிட்ட மழை பதிவானதை பார்த்தோம். 2015, ஸோ இந்த மாதிரி வருடங்களில் நமக்கு வந்து அதிகமான மழை பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த எல்னினோ வருஷத்தில் நமக்கு வந்து, அதாவது 2015 இருக்கட்டும், 2009 இருக்கட்டும், ஆர் 1997 இருக்கட்டும், ஸோ எல்னினோ வருடங்களில் பொதுவாக நமக்கு சராசரியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கும்போது சராசரியை விட அதிகமான மழை கிடைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருடம், அதாவது 2023 வந்து ஒரு எல்னினோ வருடமாக நமக்கு கருதப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வருடங்களில் பொதுவாக நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து பொய்த்து போனது வந்து ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ரொம்ப ஃபியூவர்ஸாக நமக்கு கம்மியான மழை கிடைத்திருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு சராசரி மழை வந்துவிடும் எதிர்க்க ஷுவர் தான். பட் எந்த மாவட்டங்கள்லாம் அந்த ப்ளஸ் அந்த தென் மாவட்டங்கள் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த தென் மாவட்டங்களில் நமக்கு வந்து சராசரி விட அதிகமான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்களில் சராசரி விட்டு மழை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 450 மில்லிமீட்டர்ன்றது சராசரி. ஸோ அதுக்கு மேலே ஒரு 10% நம்ம வந்து அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப நாட்களில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த 3 மணி நேரத்தில் 4 மாவட்டங்களுக்கு மழை இருக்குது, இல்லைனா அடுத்த 2 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களுக்கு மழை இருக்குது அப்படியான அறிவிப்புகள் எல்லாம் வருது. ஆனால் அப்படியான மழையும் வராமல் போகுது, அதுக்கு என்ன காரணம், இந்த கணிப்பு எங்கே தப்பாகுது? ஸோ நீங்கள் நிறைய இந்திய வானிலை மையத்தோட ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் பார்ப்பீங்க, அடுத்த 2 மணி நேரத்துக்கு மழை இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த நவ்காஸ்டிங்னு சொல்லுவாங்க, ரேடாரை வச்சு நம்ம வந்து மழை மேகங்கள்லாம் எங்கே இருக்குது பார்த்துட்டு ஆட்டோமேட்டடாக வந்து இந்த ஃபோர்காஸ்ட் வந்து வருது. இதில் வந்து சில விஷயங்கள், அதாவது நம்ம ஆட்டோமேட்டடாக போகும்போது சில மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேடாரில் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் எக்கோஸ்ன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது சில தவறுகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேனுவலாக இது ஒரு மலை ஒரு ஆட்டோமேட்டட் அலர்ட், அந்த நவ்காஸ்டிங்கிற அலர்ட்டை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டடாக ஒரு மிஷினை நம்பி இல்லாமல் ஒரு மனிதன் வந்து அதை பார்த்து இது மேகங்கள் நிஜமான மேகங்களா இல்லை மலை மேகங்கள் எல்லாம் இதாக
இது வலுவடையுதா இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மேனுவலாக நம்ம வந்து அதை அலர்ட் கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 80%லேருந்து 100% சரியாக இருக்கும். நம்ம ஒரு மிஷின்ன்ற போது அதுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் அது சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் பேஸ்ட் ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. நம்ம அதை வந்து மேனுவலாக கொடுத்தாங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அது சரியாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.